அனைவருக்கும் செந்திலின் இனிய வணக்கங்கள். ட்ரீம்ஸ் ஃபில் அகாடமியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். லேர்னிங் கேப், குழந்தைங்க 2 வருஷமாக ஸ்கூலுக்கு போகலை அப்படின்ற நிலைமையில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய லேர்னிங் கேப், இதை பற்றி நிறைய பெற்றோர்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. ஆசிரியர்களுக்கு இந்த லேர்னிங் கேப்பை எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம், நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்த வாட்டி அப்படின்றதுலேயும் நிறையா டவுட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சந்தேகங்கள் மிகவும் முக்கியமானது. ஏன்னா யுனைடட் நேஷன்ஸு இதை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் அண்ட் ரிசர்ச் ஆல்ரெடி பண்ணியாச்சு. இதுக்காக தான் இந்த ட்ரீம்ஸ்ஃபில் அகாடமியில் நாங்கள் இந்த லேர்னிங் கேப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது. லேர்னிங் கேப்னால் என்ன? ஒரு குழந்தை 1-2 வருஷமாக ஸ்கூலுக்கு போகாதப்ப அவங்க ஆன்லைனில் படிக்கிறாங்க, கரெக்ட். பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த உரிய முறையில் தான் அந்த லேர்னிங் நடந்துக்கிட்டு இருக்கா, அந்த லேர்னிங்கை அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா. அப்போ 5 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஒரு குழந்தை புரிஞ்சுக்கிச்சா, தட்ஸ் கால்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை காம்ப்ரிஹெண்ட் பண்ண தெரியுதா, அதை சொல்ல தெரியுதா. அந்த காம்ப்ரிஹெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை சார்ந்து அவங்க திங்க் பண்ண தெரியுதா, அனலைஸ் பண்ண தெரியுதா, அதுக்கப்புறம் இன்டர்ப்ரெட் பண்ணி வித்தியாசமாக யோசிக்க தெரியுதா. இதெல்லாம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஸ்கூலுக்கு போகாதனால இந்த கேப் அதிகரிக்கிற மாதிரி நிறைய ஆய்வுகள் சொல்லுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதில் முக்கியமாக பேரண்ட்ஸ் பிளேஸ் அ கிரேட்டர் ரோல். ஏன்னா இன்றைக்கி உங்ககிட்ட தான் அவங்க வீட்டில் இருக்காங்க. அப்போ நீங்கள் இதை எப்படி சொல்லித்தரணுன்றது மிக முக்கியமான அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. இதற்காகவே உங்களுக்கு எதனாச்சும் ஐடியாஸ் வேணும், இதை எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கணும், இதை நாங்கள் எப்படி முறைப்படி குழந்தைங்களுக்கு எளிமையாக சொல்லித்தரணும் அப்படின்னா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்களை நாங்கள் காண்டாக்ட் பண்ணி எப்படி இதை நம்ம சொல்லித்தருவோன்றதை உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.